Jaya jaya he Mahishasura Mardhini Mahishasuram. The Mahishasuram is not a inner meaning. நம்ம சரீரத்துக்குள்ள நம்மளுடைய கூட ஒரு சத்ரு பிறந்திருக்கார். யார் தெரியுமா? பரந்தண்ணிலிருந்து தேர் இஸ் அன் எனிமி இன் அஸ். யாருன்னா சேம்பேரித்தனம், லேசினஸ். ஒரு லெட்டர் இன்னைக்கு வந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? நீங்க அப்புறம் பண்ணுவோன்னு எடுத்து வச்சுப்போம். ஓ, பத்து நாள் ஆறு மறந்து போயிடும். எழுதணும் எழுதணும் ரிப்ளைன்னு எழுதி வச்சிருப்போம். அந்த ஆளே எதிர்க்க வருவார், என்னாச்சுன்னு. அதுக்கு பதில் சொல்லணும், இந்த லெட்டர் இருந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருவோம் அவளுக்கு. ஏன் அர்ஜென்ட்டா லெட்டர் போடுன்னு சொன்னேனே, போடும் போடும் நினைச்சிருந்தேன் சார், அப்படியே போயிடுது தினமும். இதான் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பண்ணணும்னு நினைச்சாலும் பிறகு பிறகுன்னு தள்ளி போட்டுட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த லேசினஸ் மனுஷியாளுக்கு ஆலஸ்யம் ஹி மனுஷியானாம் சரீரஸ்தோ மகான்றி போகோ. உங்க சரீரத்துக்குள்ளேயே இருந்துட்டு உங்களுடைய உடம்பிறந்தனாக பிறந்துட்டு உங்களை இன்சை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சத்ரு யார் சார்? லேசினஸ். அதனால அந்த லேசினஸை நீங்கள் எப்படியாதும் அதை ஓவர் பவர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? இன்னைக்கு செய்ய வேண்டியதான செயல்களை இன்னைக்கு பண்ணணும். காலம்பரம் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு நோட் அதை எழுதி வச்சுக்கணும். அதை முடிச்சாச்சான்னு பார்க்கணும். ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறேன் சார், ஆனால் ராத்திரி பார்க்குறேன் எதுவும் முடிக்கலன்ட்டார். ஆனால் எழுதுறது மட்டும் பண்ணணும் பண்ணணும்னு எழுதிட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன்னு நேற்றதை பார்த்து இன்னைக்கு எழுதுறேன்ட்டார். இன்னும் எது எதுவும் முடிக்கலையே சொல்வார். அப்படி இருக்கக்கூடாது. டெய்லி நம்ம என்னதை பண்ணணும், நம்மளால் எது முடியுமோ அதை பண்ணணும்னு நினச்சி தீர்மானம் பண்ணணும். அதெல்லாம் முடிக்க பார்க்கணும். ஏதோ ஒன்று ரெண்டு முடியாமல் போகலாம், வேறு சந்தர்ப்பம் வரலாம். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்னதை முடிக்கணும் எனக்கூடியதான ஒரு பிளான்டோட மனுஷனுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறது நம்ம உபநிடத்துகள்லாம். அப்படி இதை இந்த நம்ம சரீரத்துக்குள்ளேயே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது என்ன? இந்த லேசினஸ். இந்த காரியத்தை பண்ணலேன்னு உங்களுக்கு சொன்னார்னு வச்சுங்களேன், உங்களை இதை பண்ணணும் நினச்சிருக்க, நீங்கள் பண்ண வேண்டியது சோம்பேறித்தனம் இருக்கு, நீங்கள் பண்ணலை. நீங்கள் பண்ணலேன்னு நாலு தரம் யாராவது சொன்னான்னு வச்சுங்களேன், கோபம் வந்துடும், ஈகோ ஹர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நீர் பண்ணிட உங்களால் முடியுமா? நான் ஒருத்தன் தானே உலகத்தில் மீது யாரும் உங்கள் கணக்கு தெரியல ஆரம்பிச்சிருவான். அப்போ விவகாரம் என்னன்னார், அவன் மேலே கோபத்துக்கு போவோம். இது சாதாரணமாக நமக்கு வரக்கூடியதான வீக்னஸ். இதுதான் மகிஷாசுரன். மகிஷம்னா என்ன தான்? பஃபலோ, அந்த எருமை. அந்த எருமை அது உலகத்திலே சேம்பேறிங்கிற பிராணிங்கிறது சந்தேகமே வேண்டாம். மழை பெஞ்சுட்டே இருந்தாலும் எருமை என்ன பண்ணோம்? அங்கேயே நிற்கும். யாராவது வந்து நீங்கள் மழை பெஞ்சனா ஓடுற இடம் இல்லையோ, மற்ற பிராணிகள்லாம் ஓடுறதோ இல்லையோ, அது மட்டும் என்னென்ன ஓடாது, அங்கேயே இருக்கும். காரு போயிட்டு நடுவில் வந்தால் எவ்வளோ ஹார்ன் அடித்தாலும் அது அங்கேயே இருக்கும். இப்போ மனுஷாலும் அப்படி தான் இருக்கு. இப்போ வர வர பேச்சு ஜாஸ்தி ஆகிடும். ரோட்ல பாக்குற எல்லோரும் செல்போன் வச்சுட்டு போயிட்டு இருக்கான். நடுவுல லாரி வருமா பஸ் வருமா ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அட, போன் வந்ததுன்னா ஒரு மூலையில் பிளாட்ஃபார்ம் ஏறு ஒரு மூலைண்டு பேச்சு விட்டு அவரம் நடங்கல. அது பாட்டுக்கு நடந்துட்டே ரோடு நடுவுல போயிட்டே இருக்கான். காரெல்லாம் அவன் என்னடா பண்றான்? அப்படி சுத்திட்டு போறான். என்ன பண்றது? பெல் அடிச்சா ஒன்றும், ஹார்ன் அடிச்சா ஒன்றும் போகாதுன்னு அவன் நன்னா தெரியும். அவனும் செல்போன் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கான். இது எங்கத்தான் போறதோ ஜனங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 2 hours மௌனமாக இருக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப அந்நியாயமாகப்படுது. அந்யாவாதோ விமுஞ்சதா அமிர்தத்தேஷ சேது. மனுஷன் முன்னுக்கு வரணுமையானால் அனாவசியமான பேச்சை நிறுத்தணும் அப்படி இருக்குன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இந்த மனுஷியனுடைய மனசில் இருக்கக்கூடியதான் இந்த லேசினஸ் இருக்கு, அதை சொல்லி கொடுத்தா அது அசுரனாக மாறிபடுறது, இன்னொருத்தர துன்புறுத்தராக மாறிபடுறது. இந்த ஒரு கான்செப்டை சொல்றதுக்காக தான் மகிஷாசுரன்னு ஆரம்பிச்சிருக்கு கதையில. ஸோ வியாசாச்சாரியால் ஒரு கதை எழுதினார்னு சொன்னா அந்த கதைக்கு இன்டர்னல் மீனிங் இருக்கு. புராணங்கள்லாம் உங்க இஷ்டமா ஏதோ ஒரு கதைன்னு நினைக்க விடாது. இந்த கதை சொல்றதுக்காக புராணமா வந்திருக்க, இந்த கதை வழியாக வேதத்தில் இருக்க தத்துவம் சொல்றதுக்காக. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே அப்படின்னு இதிகாச புராணங்களால வேதங்களை நாம் அர்த்தம் பண்ணணும். வேதத்தில் இருக்கக்கூடியதான இந்த அர்த்தங்கள் நன்றாக நமக்கு புரிவதற்காக கதையை எழுதினர். ஸோ மகிஷாசுரன் ஒரு கேரக்டர் எதுக்காக தயார் பண்ணினார்? நமக்குள்ள இருக்கிற லேசினஸ் அதனால வரக்கூடியதான விளைவுகளை தாண்டணும் என்பதற்காக. அப்படிப்பட்டதான மகிஷாசுரனை கொன்னாலாம் அம்பாள். ஏன்னா அம்பாளை தியானம் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும்? லேசினஸ் போகும், போகணும். அப்பதான் நீங்க தியானம் பண்றேன்னு அர்த்தம்.
பகவத் ஜயா ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி ஜெயிலசுதே ரம்ய கபர்த்தினி அப்படி பிரிக்கணும். ரம்ய கபர்த்தினின்னு பிரிக்கிறேன் நான் என்ன பண்றது. ரம்ய கபர்த்தினி கபர்தம்னா ஜடையன்னு அர்த்தம். அழகான ஜடையை போட்டு இருக்கவா. சில பேர் சொல்றார் தலை விரிச்சுட்டு இருந்தா நல்லதானே, எல்லா தெய்வங்களும் விரிச்சுட்டு தானே இருக்கான்னு வேற கேட்கறாங்க. என்ன பண்ற போட்டோல பாருங்க தான் இல்ல. ரவிவர்மா அப்படி போட்டார் முதல்ல. ஏன்னா அந்த ஊர்ல அது சம்பிரதாயம். கேரள தேசத்துல தினந்தோறும் தலைக்கு ஸ்நானம் பண்ணுவா ஸ்திரீகள். ஆகையால் அவ தலை காயறதுக்காக அப்படியே போட்டு வச்சிருவா. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, தலையானது முடி அப்படியே அவுத்து விட்டு இருக்கப்படாது, முடி போடணும், அது வேற அதுக்கு பின்னால் பின்னி வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. புருஷாளாக இருந்தாலும் அப்படியே விடப்படாது, முடி போடணும் புருஷாளாக இருந்தாலும். புருஷாலாம் கிராப் விட்டு அதெல்லாம் அங்கே சாஸ்திரம் சொல்லலை. உங்கள் இட்டமே நீங்கள் பண்ணலாம், நான் வேணும். சாஸ்திரம் என்ன சொல்றது, சிகை இருக்கணும். அந்த சிகை இருந்தாலும் மந்திர ஜபம் பண்ணது காயத்ரி மந்திரத்தில் சிகாயை வட்டட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அங்கே சிகா இருந்தால் தானே சிகாயை வட்டுட்டு. அது இல்லாத போனால் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணினா ஜபிக்கல பலம் வரலன்னு எப்படி வரும். சிக்கை கொஞ்சம் இருக்கணும். அந்த சிக்கை கொஞ்சம் தொங்கிட்டு இருந்தா அந்த பின்னால் இருக்கக்கூடியதான செரிபெல்லம் அப்படின்னு அந்த சிறுமூளை இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கணும் அங்கே. அது வெயிட் இருந்தால் அது நல்லா வேலை செய்யும். ஆயுர்வேதத்தில் சொல்றது எதற்காக சிக்கை வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக தான். ஸோ அது கொஞ்சம் இருந்ததே ஆனால் கொஞ்சம் வெயிட் தொங்கிட்டு இருந்ததே ஆனால் அது வேலை செய்யும். அது வேலை செஞ்சதுமே ஆனால் நமக்கு என்ன ஆகும், அதிகமான ஞாபக சக்தி வரும். அதுக்காகத்தான் அது விசேஷமாக காது குத்துறதுக்கும் அதே தான். இதில் விசேஷமாக ஒவ்வொன்றும் அந்த சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரத்துக்கு என்ன மந்திரங்கள் உபயோகப்படணும், அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் என்ன பிரயோஜனம் இவைகள்லாம் அது பெரிய சப்ஜெக்ட். அது வேத பாஷ்யம் வாசித்தா தான் அந்த விவகாரங்கள்லாம் தெரியும். இப்படி இந்த கபர்தினி அந்த ஜடை இருக்க பார்த்தால மூணாக பிரிக்கணும். அதை ஒன்று ஒன்று பின்னினா ரெண்டு தான் தெரியணும். ஒன்று சரஸ்வதி அந்தர்வாகினி தெரியாம அப்படி பண்ணணும். எப்படி ஜட பின்னணுங்கிறது கூட வேதம் சொல்றதுன்னு. எப்படி ஒரு பக்கம் ஞான சக்தி ஒரு பக்கம் கிரியாசக்தி இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், நடுவில் இருக்கிற இச்சா சக்தியை மறைஞ்சு போகணும் அப்படின்னு பிரிச்சிருக்க. எப்படி அழகான ஜடையோடு கூடியிருக்கிற ரம்ய கபர்தினி தைல சுதே. இப்படி முதல் ஸ்லோகத்துல அயகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே. இது வரைக்கும் முதல் ஸ்லோகம் ஆச்சு. இது 20 ஸ்லோகத்துல நாலாவது லைன் காமன். நாலாவது லைன் ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி காமன். அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், மீதி பார்ப்போம். சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷிணி துர்முக மர்ஷிணி ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கில்பிஷ மோஷிணி கோஷரதே தனுஜ நிரோஷிணி திதிசுத ரோஷிணி துர்மத சோஷிணி சிம்ம சுதே சிந்து சுதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி ஜெயிலசுதே. அடுத்தது சுரவர வர்ஷிணி தேவதைகளுக்கான அவளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றவர். தேவதைகள் சில பேர் சார் அவளுக்கு தான் அவ எதை கோரினாலும் சரி பண்ணிடுவா, மற்றவர்களுக்கெல்லாம் சரிப்படுத்த மாட்டா, நினைச்சா அதெல்லாம் நட அப்படின்னு சொல்லப்படாது. சுராள்னா யாரு, நல்ல வழியில் இருக்கிறவாள்னா சுராள் தான், நல்ல எண்ணங்கள் இருக்கிறவாள் தான் சுராள் தான். விரதாரண்யபோம இடத்துல தேவாசுர யுத்தம்னு என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டால், நம்ம மனசுங்கிறது தான் பிரஜாபதி, அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரஜாபதியமான எண்ணங்கள் இருக்க பார்த்தால அதில் நல்ல எண்ணங்கள்லாம் தேவதைகள், கெட்ட எண்ணங்கள்லாம் அசுரன். இவாளுக்கு பர்ஃபெக்டாக சண்டை நடந்துகிட்டே இருக்கு, கிளாஸுக்கு போகணும்னு ஒரு செட்டு சொல்றது. அடுத்த வாரம் போனால் என்னன்னு, அடுத்த வாரம் லீவு அதனால போக வேண்டான்ட்டு அப்புறம் போகும் என்ன. இப்படி சில விவகாரங்கள் மனசில் ஒரு இது நடந்து கொண்டே இருக்கும். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனால விவகாரம் என்ன, இதுதான் தேவாசுர சங்கிராமம் அப்படின்னு விசேஷமாக சொல்றது. இப்படிப்பட்டதான இந்த தேவாசுர சங்கிராமம் இருக்க இதனால சில சமயத்தில் விஷாதிகளும் வரும், சில சமயத்தில் அமிர்தாதிகளும் வரும்.
ஆகையால் தான் இந்த தேவாசுர சங்கிராமத்தை விசேஷமாக போர்ட்ரே பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு இப்படி விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி சுரவரவர்ஷிணி சுரவராள் தேவதைகளுடைய கோரிக்கைகளில் நிறைய கொடுப்பார். அதே போல மனுஷியாளியும் நல்ல எண்ணங்களோட இருக்கும் பொழுது அவ எதை நினைச்சாலும் அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பவள். இந்த அம்பாள் பிரம்மசக்தியானது என்ன பண்ணிட்டு இருக்க, நல்ல எண்ணங்கள் உங்களிடத்தில் இருக்கணும், இருக்குமே ஆனால் அந்த எண்ணங்கள் இருக்கிற எல்லோருக்கும் எண்ணங்களை பூர்த்தி பண்ணி வைப்பாள். அதோட இல்ல துர்தர தர்ஷினி, இப்ப சுரவரவர்ஷினின்னு பார்த்தோம், துர்தராள் எதுக்கும் அடங்காதவாள் இருக்காளே அவளை அடக்குபவள். நம்மளே உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மனசை அடக்கிறது. இந்த மனசை அடக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சாஸ்திரமே தயாராயிருக்கு. இது யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரமானது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு எட்டு அங்கங்களோடு கூடியிருந்து இந்த மனசை கம்ப்ளீட்டா அடக்கணும். யோகா சித்த விருத்தி நிரோதா, விருத்தினா எண்ணம் ஐடியா. இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களையும் அடக்கணும். எப்படி அடக்க முடியும்? ஏன்னா நீங்க எப்படி இருக்கள் தெரியுமோ, அந்த மனசுக்கு தாசமா இருக்கள். நீங்க இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் பொசிஷன் அந்த மனசு சொன்னபடி நீங்க நடக்கிறீர்கள். ஆனா என்ன, வாட் இஸ் டு பி அச்சீவ்டு, நீங்க சொன்னபடி மனசு நடக்கணும். நடக்கிற காரியமா சார் இது, எப்படி நடக்கணும்? சாதாரணமாக என்ன பண்ணுவா, பௌரஜா நபதா ஜனாக, லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாள்ல தன்னை விட பலமான ஒரு சத்ருவை தான் நடக்கிற நாசம் வழிக்கு கொண்டு வரணும்னா என்னது ராஜாஸ்ரயத்தை ஆரம்பிக்கிறேன். அப்படித்தானே, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பலவான பயில்வானா இருக்கான், உங்களுக்கு துன்புறுத்துறான், உங்களால் அடிக்க முடியல, வாட் யூ டூ, போட்டது போலீஸ். போலீஸ் கிட்ட போறேன்னா அவன் என்ன பண்றான், ஓஹோ ஏன்பா அவனை ஹிம்சை பண்றேன், உன்ன பண்றாளோ இல்லையா. அதே விதமாகத்தான் பிரபலமாஸ்ருத்தியா, பிரபலமான காரியத்தானது பௌரஜானபதாள் எப்படி தன் காரியத்தை சாதிச்சிருக்காளோ அப்படி இந்த மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணணுமே ஆனால் நன்னால முடியாது. அவ என்ன பண்ணா, இந்த மனசுக்கு இன்னொரு சக்தியை கொடுக்கணும். அம்பாளுங்க கூடியதான சக்தியை கொடுக்கணும். அந்த அம்பாளுடைய பக்தி நீங்க இருக்குமே ஆனால், உங்களிடத்துல இருக்குமே ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடியதான அத்தனை பேரையும் இம்சை பண்ணி உங்களுக்கு மார்க்கம் நன்றாக காட்டுவாள். அதனால துர்தர தர்ஷினி, யார வந்து ஜெயிக்க முடியாதோ அடங்காம யார் இருக்காளோ அவளையெல்லாம் அடக்குபவள். ஆயல் சுரவர வர்ஷினி துர்தர தர்ஷினி துர்முக மர்ஷினி. அதோட மட்டும் இல்ல, மனுஷியாளுக்கு இருக்கக்கூடியதான சாதாரணமான ஒரு வீக்னஸ் என்னன்னு, ஏதாவது கவலை வந்ததுன்னா டிப்ரெஸ் ஆயிடுறது, அது ரொம்ப தப்பு. மனுஷியாளுக்கு வராம ப்ராப்ளம்ஸ் யாருக்கு வரும்? அட, நீங்க பிறந்ததே இதுக்காக தான் சார். உபாத்யாமேவ மனுஷிய லோகம், சாஸ்திரம் என்ன சொல்றது, புண்ணிய பாபங்கள் சேர்ந்து இருப்பதனால்தான் ஹியூமன் பர்த் கிடைச்சிருக்கு. மியர் பியூர் புண்ணியங்கள் மட்டும் இருந்ததே என்னால் யூட் அபான் அஸ் அ காட், வெறும் பாபமே பண்ணியிருந்தேன்னா பாதாள லோகத்தில் எங்கேயாவது பிறந்திருப்பேன். இந்த மனுஷிய லோகத்தில் உபாத்யாமேவ மனுஷிய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது வரும், கெட்டதும் வரும், காலமே சந்தோஷமும் வரும், ப்ராப்ளமும் வரும். ப்ராப்ளம் வர்றப்ப நம்ம போயிட்டேன்னு நினச்சிட்டு டிப்ரெஸ் ஆகிவிடாது. நீங்கள் டிப்ரெஸ் ஆகிட்டேன்னா டிப்ரெஷன் என்ன பண்ணுறது, உங்களுடைய மென்டல் எனர்ஜியை சாப்பிட்றது, மனசில் இருக்கக்கூடியதான சக்தியெல்லாம் போயிடும். அப்புறம் அந்த மனசுனால எந்த காரியத்தை எப்படி பண்ணுவேன் நீங்க? ஸோ உங்களுக்கு மனசுகளை கவலை வந்ததே ஆனால் அந்த கவலையானது இட் இல் ரெஃப்ளெக்ட் அன் யுவர் பாடி, முகத்துல உள்ள சந்தோஷம் இல்லைன்னா முகம் நன்னா காட்டி கொடுத்துருன்னு. உள்ள மனசுல ஆதி இருந்ததுன்னா அது வியாதியா பரிணமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில கவலை வந்தா அந்த கவலையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண கத்துக்கிடும். சரணாகததி நார்த்த பரித்ராண பாராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நமக்கு வந்த கஷ்டங்கள் அம்பாள்கிட்ட சொல்லுங்க, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாதீங்க, மற்றவள்கிட்ட சொல்லப்பட, மற்றவாள்கிட்ட சொன்னேன்னா அவ சமயம் வந்தப்ப பேசுவா, சொல்லப்பட குருகிட்ட சொல்லலாம். அதே விதமாக பகவான்கிட்ட சொல்லு, பகவான்கிட்ட உங்க மனசை இருக்கிறது எடுத்து சொன்னேன்னா என்ன பண்ணுவான்னு, உங்க மனசுல இருக்கக்கூடியதான வாடி இருக்க முகமெல்லாம் அதையெல்லாம் போக்கி உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பேன்.
குருவை சொன்னிலையானால் உங்களுக்காக ஜபிப்பார், உங்களுக்காக நல்லது பண்ணுவார். அவர் எப்பொழுதும் வேதாத்தியனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால அவருடைய வாக்கிலிருந்து நீங்கள் சௌக்கியமாக இருப்பேன்னு சொன்னாலே வரும், நல்லா வந்திருப்பள். அதனால் விவகாரம் என்ன, நம்ம என்ன பண்ணணும், மனசு கவலை வந்ததுன்னா அந்த கவலை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினேலையானால் வாடின முகம் இருக்கக்கூடியதான தீனாளா இருக்காளோ இல்லையோ அந்த தீனாளையெல்லாம் காப்பாற்றுவாளாம். துர்முக மருஷிணி துர்முகம், கவலைப்பட்டு இருக்கிறவாளை கூட அவளுடைய கவலையை போக்குறவள். பிறகு ஹர்ஷரதே, அம்பாளுக்கு என்ன பேருன்னு, சந்தோஷமா இருந்தா அம்பாளுக்கு பிடிக்குமா? முதல்ல அம்பாளை பூஜை பண்றதுக்கு முன்னால எப்படி நீங்க இருக்கணும்னு இதை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் யூ ஷுட் ட்ரை டு பி ஹாப்பி, நமக்குள்ளேயே நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும். அனாவசியமாக துன்பத்தையெல்லாம் இருக்க, அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஒன்றும் நடக்கலை சார், மேலும் மேலே கட்டம் வந்துட்டேன். இதையே உங்க கட்டத்தை நீங்க நினைக்கணும்னு நல்லா போயிடுது, கட்டம் இப்போ இருக்கோ இல்லையே போயிடுது, போன கட்டத்தை இன்னைக்கே நினைக்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுன்னு இருக்கிறதோட ஹவு டு பி ஹாப்பி அப்படிங்கிற அபிப்பிராயம். அதான் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா, யார் சிரிச்சுன்னு இருக்கானோ, யார் ஆத்ம திருப்தா ஆத்மரதி ஆத்மன்யே வச்சக்ரீசங்கிரீடா அப்படின்னு சொல்றது உபநிடத்துகள். அதோட மட்டுமல்ல அம்பாளுக்கு என்ன பேரு, நித்ய திருப்தா நிரீஸ்வரா, நித்ய திருப்தா, எவர் சாட்டிஸ்ஃபைட், எவர் ஹாப்பி. கொஞ்சம் யோசனை பண்ணீங்க, நீங்க உங்க சரீரம் கொடுத்துருக்காள, இந்த சரீரம் வேலை செய்யறதோ இல்லையோ, இல்லை ஏதாவது ஒரு பார்ட் வேலை செய்யறது, உங்க லைஃப் எப்படியா இருக்கும் பாருங்க, கண்ணு தெரியறது, காது கேட்கறது, மூக்கு போகிறது, நாக்கு ஏதோ சுவை சுவையா சாப்பிடுறது, அடுத்ததாக தீபாவளி வருது, இப்பவே சில பேர்லாம் ப்ரிப்பேர்டு மாவெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது நினைச்சிருக்கலன்னு, சுகர்லாம் எக்ஸ்ட்ரா கோட்டா வாங்கி வச்சாச்சு, நெய்யெல்லாம் வாங்கி வச்சாச்சு, அதே புது ஸ்வீட் என்ன இருக்குன்னு டிவியில டெய்லி பார்த்துட்டு இருக்கள், நமக்கு தெரியாத ஸ்வீட்டா அவன் சொல்ல போறான். ஆனா என்னடா, எவ்வளவு சாப்பிட்டாலும் மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் சாப்பிடணும், அப்படி அந்த திருப்தி இருக்கணும் மனுஷனுக்கு. அதில் விவகாரம் என்ன, நமக்கு இத்தனையும் பகவான் கொடுத்துருக்கார், இதில் ஏதாவது ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா நம்ம இந்த சரீரத்தில் ஒரு சின்ன நகம் இருக்க, அந்த நகத்தில் ஒரு நகைச்சித்து வந்ததுன்னா ஹவு மச் யூஸ் அபர், அது ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு நடந்திருக்குன்னு ஷுட் யூ நாட் பி ஹாப்பி. கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும், நம்ம பகவானுக்கு எனக்கு என்ன சார் கொடுத்தார், இது வேற கேட்குறோம், என்ன கொடுக்கலேன்னு பார்க்கணும், வாட் காட் ஹாஸ் நாட் கிவன் டு யூ, எல்லாமே கொடுத்துருக்கார். ஆனால் உங்களுக்கு ஆசை என்ன, அது வேணும் இது வேணும், உலகத்தில் நான் தான் முதல் பணக்காரனா ஆகணும், என்ன பண்ண போறாள், 100 கோடி உங்களுக்கு வந்தால் என்ன பண்ண போறாள், தங்கத்தையா சாப்பிட போறாள், நீங்கள் சாப்பிட வேண்டிய டெய்லி சாப்பிட கூட பதார்த்தம், எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக வாழறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் பி ஹாப்பி. அதனால அம்பாளுக்கு என்ன பேர், நித்ய திருப்தா எவர் சாட்டிஸ்ஃபைட், அது இருக்கணும் முதல்ல பகவத் பக்தனுடைய அடையாளம் என்ன, சந்தோஷமா இருக்கணும். அதான் திரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கில்பிஷ மோஷிணி கோஷரதே, திரிபுவன போஷிணி, மூலகத்திலையும் எல்லோருக்கும் அவள் கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பார்த்துட்டு இருக்காள் அம்பாள். பகவானுடைய அம்பாளுடைய ஒரு அபிப்பிராயம் என்ன, உலகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து அவ தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அறிந்து அவ மோட்சத்தை பெறணும், இதுதான் அவளுடைய அபிப்பிராயம். அதனால அவளை காப்பாத்தி கொண்ட இருக்க அம்மா என்ன பண்ணுவா, குழந்தைய ஹோம்ஒர்க் பண்ணுன்னு ஹோம்ஒர்க் பண்ணினா வாழ்பழம் தரேன்பா, ஹோம்ஒர்க்கு வாழ்பழக்கும் என்ன சம்பந்தம், பொண்ணும் கிடையாது, எதுக்குன்னு இதை படுத்தா இதை பண்ணி ஏதோ விதமாக நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், அதனால அவன் நல்லா படிக்கணும், இவ்வளவுதான் அம்பாளுடைய அபிப்பிராயம். எந்த அம்மாவும் அப்படிதான், அதே விதமாகத்தான் எல்லாத்தையும். கிருஷ்ணனை ஒரு நாளைக்கு என்ன பண்ண, கிருஷ்ணன் பால் சாப்பிடணும், அடம் பிடிக்கிறவர், எல்லா குழந்தைகளும் அப்படிதான், கிருஷ்ணன் மட்டும் என்ன குழந்தை, அது என்ன பண்றது, என்ன அந்த கிருஷ்ணனை கூப்பிட்டாளாம், கையில ஹாஃப் டம்ளர் ஃபுல் டம்ளர் பாலை வச்சுன்னு சொல்ற, பயப்பீட்டமும் இந்த பாலை கொஞ்சம் சாப்பிடுவான், சாப்பிட்டா என்ன, வர்திஷ்யதே தேசிகா, இந்த பால் சாப்பிட்டா தலைமுடி நல்லா வளரும் அப்படின்னு, என்ன தலைமுடி நல்லா இருந்ததுன்னா நீ சடை கொண்டை போட்டு அதுக்கு மேலே மயில் தொகை வச்சு பார்த்தீங்களா, கிருஷ்ணன் என்ன அழகா இருக்கா பாருங்க அப்படின்னு ஊர்ல இருக்கிறவால நம்ம தேட்டுப்பா நல்லா வளரும், கொஞ்சம் பாலை சாப்பிட அப்படின்னு, பால் சாப்பிட்டா தான் தலைமுடி வருமா, காஃபி சாப்பிட்டா வளராதா, இது பகவான்கிட்ட தெரியாது, யாரை சொல்லிட்டு இருக்கா பாருங்க, மூலத்தை படைச்ச பகவான்கிட்ட அம்மா சொல், அவ்வளோ அஜ்ஞானம். அவர் என்ன பண்ணினார், ஓஹோ வெளுப்பான பால் சாப்பிட்டா கருப்பான முடி வளருமே, காரிய காரண பாவம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க, உலகத்துல
காரண சஜாத்தியமாகத்தான் காரியத்துல குணம் உண்டாகும்னு எழுதி வச்சது நான் என்னிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேமா உள்ள நினைச்சிடலாரா சார் எனக்கு நன்னா தெரியும் நீங்க பண்ற காரியம் அப்படின்ட்டு என்ன பண்ணார் அந்த டம்ளரை வாங்கிட்டார் வாங்கிட்டு பாதி பாலை சாப்பிட்டாரா சாப்பிட்ட பிறகு என்ன சின்ன தலைமுடியை வச்சு இது வளரட்டும் மீதி பாதி சாப்பிடுறேங்கிறார் அவர் ஸ்ரீரத்தபீதம் ஹரே என்ன நீங்க சொல்றதெல்லாம் தப்பு பால் சாப்பிட்டதுனால தலைமுடி வளரல அப்படி இல்லை வேடிக்கை காட்டின லீலைகள்லாம் காட்டினான்னு கிருஷ்ணகர்ணாமிரதம்னு ஒரு கிரந்தம் அவசியம் பார்க்க வேண்டியதான கிரந்தம் சின்ன சின்ன கிரந்தங்களாக இருந்தாலும் தத்துவங்கள் அவ்வளவு விசேஷமாக இருக்கு அந்த கிரந்தத்தில் எதுக்காருனார் எனக்கு மட்டும் பாதி பாலை கொடுக்கறல பாலை கொடுக்கறல பலராமனுக்கு கொடுக்க வேண்டாமா அதனால இதுக்குள்ள இந்த கதையெல்லாம் நடந்த பாதி சாப்பிட்றது பலராமன் வந்துட்டார் இந்த பாதியும் கொடுத்துட்டார் விவகாரம் முழுக்க விவகாரம் என்ன அவரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கட்டும் அது மாதிரி திரிபுவன போஷிணி மூலத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் அவ முன்னுக்கு வரணும் அவளை போஷணம் பண்ணணும் அவ தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அறியணும் அதனால க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற அம்பாள் சங்கர தோஷிணி அதே விதமாக உங்களோட இல்ல சிவன மகிழ்வுகள் பரமேஸ்வரன் ஆனந்தமாக நித்திய திருப்தனாக டான்ஸ் ஆடிண்டே இருக்கார் எப்பொழுதும்னா பார்த்தீங்களா அவருக்கு என்ன உள்ளூரும் இந்த அம்பாள் பின்னால இருந்துட்டு இருக்கார் சிவஹா சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்திதும் அபி அந்த பரமேஸ்வரன் உலகத்துக்கு அதிபதியாக இருந்த போதிலும் என்னன்னார் இந்த அம்பாளுடைய சக்தி இருந்தாதான் எல்லாத்தையும் சிருஷ்டித்து சம்ஹார திரோதான அனுகிரகாதி பஞ்சகிருத்தியங்களும் பண்ணக்கூடியவராக இருப்பார் அந்த சக்தி அங்கே இல்லை சக்திஹீன சிவஹா சக்தி இல்லாத போனா ஒண்ணுமில்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த அம்பாள் எப்பொழுதும் பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பாளாம் சங்கர தோஷிணி அதுக்கு மேல கில்பிஷ மோஷிணி கோஷரதே கில்பிஷ மோஷிணி உங்க இடத்துல இருக்கக்கூடியதான பாபங்கள் இருக்கு பார்த்தால அத உங்களுக்கு தெரியாம எடுத்துன்னு போயிடுவாளாம் உங்களுக்கு தெரிஞ்சதையானால் அதுக்கு மோஷம்னு அர்த்தம் இல்லை மோஷம்னா டு ஸ்டீல் அர்த்தம் திருடுறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சா திருடுத்தனம் இல்லை உங்களுக்கு தெரியாம உங்களுடைய பொருளை ஸோ அந்த ஸ்டீலிங்கிற ஒரு பதார்த்தம் திருடுறதுங்கிறது என்ன இருக்கணும் அதுக்கு ஓனரா நீங்க இருக்கணும் உங்களிடத்துல பொசஷன் இருக்கணும் உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துன்னு போகணும் அப்பதான் திருடுறதுன்னு அர்த்தம் நீங்க பார்த்துட்டே இருக்கிறப்ப நான் எடுத்துன்னு போனேன்னு வச்சுங்களேன் அது என்ன அது திருடுத்தனம் இல்லை அது வேற விதம் கொள்ளடிக்கிறது அதே விதமாக எம் பொருள் உங்க காத்துல வச்சுட்டு வந்தேன் நான் எடுத்துட்டு போனேன்னு அது திருடுதனம் ஆகாது இது எம் பொருள் நான் வச்சுட்டு வந்தேன் நான் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்க நீங்க பார்த்துட்டே இருக்கிற அதுவும் திருடுதனம் இல்லை ஸோ திருடுதனம்னா எனக்கு புரியாத பொருளை எனக்கு உரித்தாதான பொருளை உங்களிடத்துல இருக்கிறது உங்களிடத்துல இருக்கும் பொழுது உங்க பொருளை உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு போறேன் அதே விதமா அம்பாள் என்ன பண்றாளா உங்க மனசுல இருக்கிற அநேக விதமான பாபங்கள் அந்த பாபங்கள் உங்களுக்கு ரொம்ப கெட்ட விளைவுகளை கொடுக்கும் அதனால என்ன பண்றதுன்னு நீங்க அம்பால ஒரு வார்த்தை சொன்ன ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி சொல்ல ஆரம்பிச்சதுமே ஒவ்வொன்னா உங்க மனசுல இருக்கிற பாபங்கள்லாம் இல்லாம போயிடுறது மறைஞ்சு போயிடுறது அங்க இல்லாமலே போயிடுறது அப்படி பண்றாளாம் ஆகையால் ஆனா அது நம்ம கிட்ட இருந்து போறப்பதே போறதே நமக்கு தெரியாது திருடுத்து நான் போன பொருள் நமக்கு தெரியுமா என்னைக்கே தேடுற நீங்க தான் தெரியும் பாபத்தை இனிமேல் தேட மாட்டேன் நீங்க இருந்தாலும் போனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லா பாபத்தையும் போக்கிறோம் கில் பிட மோஷினி கோஷரதே அதோட அம்பாள் எதுல சந்தோஷப்படுத்துறாள் லோகத்துல அம்பாளுக்கு எதுல சந்தோஷம் வேதங்களை ஓதுவதில் சந்தோஷமா எப்பொழுதும் வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருந்தா அம்பாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் கோஷம்னு சொன்ன வேத கோஷத்துக்கு தான் கோஷம்னு பேர் மற்ற கோஷங்களுக்கு கோஷம் இல்லை அது வெறும் அனாவசியமான சப்தம் கோஷம்னு சொன்ன வேத கோஷம் எப்பொழுதும் உறக்க சொல்லணும் வேதத்தை சில பேர் வேதம் சொன்னா அவளுக்குள்ளேயே சொல்லிப்பேன் அப்படி இல்லை கம்முன்னு வரணும் அந்த கண்டமான என்ன அது சவுண்டு பொல்யூஷன் போக்கக்கூடியது உலகத்துல என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறானோ இல்லையா அந்த சப்த காலுஷ்யம் ஏற்படுறது சப்த காலுஷ்யம் எல்லாம் எப்படி போகும் கோஷத்தினால் அதனாலதான் தினந்தோறும் ஆத்துல வேத கோஷம் கொஞ்ச நேரமாக அதை படிக்கணும் அப்படி பண்ணிட்டே இருந்தா அந்த எந்த வீட்டுல வேத சப்தம் கேட்கறதோ அந்த வீட்டுல நீங்க போனாலே உங்களுடைய பாபங்கள்லாம் போயிடும் அந்த பரிசரங்கள் மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் இதுதான் நம்ம நாட்டினுடைய கௌரவம் பாரத தேசம்னு சொல்லல எது அந்த பகவன் நாம வேத கோஷம் சிம்பிள் லிவிங் இதுதான் விசேஷம்
அப்படி இருக்கிறதுக்காக தானே நம்ம இருக்கோம். போவோன்னு எல்லா புண்ணியமும் எல்லா சுகம் அனுபவிச்சுட்ட காசைய எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறது ஷோ ஆஃப் வெல்த்ங்கிற நம்ம நாட்டில் எங்கேயுமே சொல்லலை. வெல்த் எல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கு, எப்போ வேணாலும் இருக்கலாம். இது போல் அஞ்சு மடங்கு பாப்புலேஷன் வந்தாலும் நம்ம மதர் எர்த் கேன் சஸ்டெயின், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், சிம்பிளாக வாழணும். 100 dress வேண்டாம் உங்களுக்கு, 3 dress போகிறோம், ஒவ்வொன்றும் அவ்வளோ வேண்டாம். ஒரு செருப்பில் 100 செருப்பு வாங்கி வச்சுருக்கான், ஏன் சார் ஒன்றோ ரெண்டோ போகாத மனுஷனுக்கு அனாவசியமாக சேர்த்து வச்சுன்றதுனால தான் கஷ்டம் இந்த வாழ்க்கையில். இப்படி சிம்பிளாக வாழ்ந்துட்டு ஹை திங்கிங், நல்ல புராணங்கள் உபநிடத்துகள் படிச்சுட்டே இருந்தால் மனுஷன் ஆனந்தமாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். அதான் அதனால் கோஷரதே தனுஜனி ரோஷிணி, தனுஜனி ரோஷிணி, தனுஜ நிரோஷிணி இல்லை, தனுஜனி ரோஷிணி. தனுன்னு திதின்னு கஷ்டப பிரஜாபதியில் 2 ஆட்டுக்காரிகள், அந்த 2 பேருக்கும் பிறந்தவாழ்கள் தானவாள்னு பேர், தைத்தேயாள்னு பேர். திதிக்கு பிறந்தவாளுக்கு தைத்தேயாள்னு பேர், தனுங்கிற அம்மாவுக்கு பிறந்தவாள் தானவாள்னு பேர். இவாள்லாம் அறக்கர்கள், அவளை அடக்கிறவள். தனுஜனி ரோஷிணி, திதி சுத ரோஷிணி, 2 மருந்தம் அவளை அடக்கிறவர்கள். ஆயால் கொடூரமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கிறதுன அவன் அழியட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள். அதே போலே நடனர் கோபம், இதெல்லாம் வரப்படும். கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணணும். மனசுல எது வந்தாலும் எவ்வளவு தீங்கு வந்தாலும் பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்ணுங்க, அவர் பார்த்துப்பார். நீங்களா எல்லா ஆக்ஷனுக்கும் ஆரம்பிக்காதீங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய ஒரு சுரோபம். தனுஜனி ரோஷிணி, திதி சுதரோ திதி சுதரோஷிணி, துர்மத சோஷிணி. அதோட இல்ல, மனசுல இருக்கக்கூடியதான துர்மதங்கள் போக்கிரல்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு பலம் இருக்கு பத்தியல, சாரீரிகமான பலம், அதையெல்லாம் நாசம் பண்ணி விடுவாளாம். மனசுல இது போல தோஷங்கள் இருந்தா சகல தோஷங்களை பண்ணி விடுவா. யாருன்னா சிந்து சுதே, சிந்து சுதே சமுத்திர கன்யா, சமுத்திரத்திலிருந்து பிறந்தவள். அம்பாள் எங்க சார் சமுத்திரத்துல பிறந்தா? அதுவா இந்த அம்பாளுக்கு மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரி அல்லது துர்கா தேவி. துர்காம் தேவீம் சரணமாம் பிரபத்யே சுதரசுதரசே நமஹ. எல்லா வேதங்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணின தெய்வம் ஒரே தெய்வம். விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணல தெய்வம், சரணாகதி பண்ணல, பரமேஸ்வர் நமஸ்தே ருத்ர மன்யோதே அப்படின்னு பகவானுக்கு நமஸ்காரம், பரமேஸ்வருக்கு நமஸ்காரம் சொல்லியிருக்கேன். ஆனா சரணாகதி யாருக்கு பண்ணியிருக்க? அம்பாளுக்கு தான் பண்ணியிருக்கேன். துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்யே. இந்த சரணம்ங்கிற வார்த்தை வேதம் சொன்னது 4 வேதங்கள்லையும் அனந்த சாகங்கள்லையும் பார்த்தா அம்பாளுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தேடி பார்க்கணும்னு வேதங்கள்ல ஸ்ருதீனாம் மூர்தானம் வகதியோ சேகரதையா சௌந்தர்யர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ருதிகளுடைய தலைகள்லயே அம்பாளுடைய பாதங்களை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கான் ஸ்ருதிகள்லாம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரே கிருத பாதப்த தூளிகா சாஸ்திரமத்தில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டதான அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமும் துர்காதேவி. 3ஆ பிரிஞ்சிருக்கா 3 சக்தியை, 1 மகாகாளி, 2வது மகாலட்சுமி, 3வது மகாசரஸ்வதி. இப்படி 3 மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி ரூபாயா அப்படி ரூபமாக இருக்கிற அம்பாளுக்கு அந்த மகாலட்சுமியாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் மகிஷமர்த்தினியா ஸ்வரூபம் அந்த மகாலட்சுமியா இருக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி எங்கே பிறந்த? தேவதைகளும் அரக்கர்களும் பால் கடலை கடையும் பொழுது அதிலிருந்து ஆரம்பிச்சு அங்கே பிறந்தா. அந்த மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுடைய சக்தியானார். விஷ்ணு விலாசினி பார்த்தவோ இல்லையா? அப்படிப்பட்டதான மகாலட்சுமி தாயார் தான் இவளை மகிஷ மறந்த மகிஷனை கொன்னவர். ஆகையால் மகிஷனை கொல்லணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடியதான லேசினஸ் போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தோட இருக்கணும். அதுக்காக தான் சிந்து சுதே, சிந்துனா சமுத்திரம்னு அர்த்தம். சிந்துன்னு ஒரு ரிவர் வேற இருக்கு, நதி, அதுக்கும் பேருண்டு சிந்துனா சமுத்திரம், சமுத்திரத்துல பிறந்தவள். ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்தினி சைல சுதே. இதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரிய வாசினி ஆசரதே சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய சுங்க நிஜாலய மத்யகதே மது மதுரே மது கைடப கஞ்சினி மை கைடப பஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி ஜெயிலசுதே அப்படின்னு துர்கா சப்தசதியில முதல் அத்தியாயம் முழுக்க ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு விட்டேன்.
இப்ப நான் சொன்னது மகிஷமர்த்தினி ஸ்தவம்ங்கிறது அந்த போன ஸ்லோகத்துல ரெண்டு மூணு அத்தியாயங்களா இருக்கிற மத்தியம சரித்திரத்தை பத்தி சொன்னோம். இப்ப முதல் சரித்திரத்தை அத மகாகாளி ஸ்வரூபமா இருந்து கொண்டு மது கைட்டபவதம், மதுன்னா யாரு, கைட்டபன்னா யாரு, அவதை நம்ம சரீரத்துக்குள்ள எதை ரெப்ரசன்ட் பண்றா, அவளை எப்படி கொண்டா, அதனால என்ன பலம், அது இந்த மந்திரம் என்ன, இவை எல்லாம் விஸ்தாரமாக அந்த ஸ்லோகத்தில் சொல்ற. இதை அடுத்த சனி ஞாயிறு நான் ஊரில் இருக்க மாட்டேன், ஆகையில் அடுத்த சனி ஞாயிறு கிளாஸ் இல்லை, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நாம் இங்கே அடுத்ததான பாகம் பார்ப்போம். நடுவில் தீபாவளி வருது. தீபாவளின்னு சொன்னால் எல்லோரும் கொண்டாடணும். எங்காத்துல தீபாவளி வழக்கம் இல்லைன்னு சொல்லாதையும், சாப்பிட்றது வழக்கம் உண்டு. இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு காலமே சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்துண்டு எல்லோரும் தலைக்கு குளிக்கணும், அபிங்கன ஸ்நானம் பண்ணணும், கங்கா ஸ்நானமாச்சான்னு கேட்பார். இந்த கங்கா ஸ்நானம் ரொம்ப அவசியம். கங்கைக்கு போகணும்னு இல்லை, எங்கள் காலத்தில் இருக்கிற ஜலத்திலேயே இமம் மே கங்கே வருணே அப்படின்னு சொல்லிட்டு, கங்கேட்ட யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிங்குரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணி கிருஷ்ணாஷ்டோத்திரம் பூஜை பண்ணணும். புட்ட கிருஷ்ணாஷ்டோத்திரம் பூஜை பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும். அந்த விசேஷமாக தீபங்கள் ஆவளின்னு சொன்னால் வரிசைன்னு அர்த்தம், லைட் ரோ ஆஃப் லைட்ஸ்ன்னு அர்த்தம். தீபாவளிக்கு நம்ம அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கணும், மனுஷனுக்கு இக்னரன்ஸ் போகணும், அந்த ஞானம் வரணும். இதை சொல்லக்கூடியதான விசேஷமான பண்டிகை தான் தீபாவளி. நரான் காயதீதி நரகா, மனுஷால ஹிம்சப்படுத்துறத நரகன்னு பேரு, அதுதான் அஜானம். அஜானத்தை போக்கடிக்கக்கூடியதான சுஜானம் உங்களுக்கு வரணும், நல்ல எண்ணங்கள் மனுஷனுக்கு வரணும், இந்த நாட்டுக்கும் ஜனங்களுக்கும் சௌக்கியமாக இருக்கக்கூடியதான எண்ணங்கள் மனுஷத்துக்கு தோணணும். நாம் எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு சொல்லக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை. அன்னைக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த நரகனுடைய பிரார்த்தனைக்காக தான் வெடி வெடுக்குது, இந்த பட்டாஸ்கா கொடுக்குது, அது அது முக்கியம் இல்லை. இதை பார்த்துட்டு அவனுக்கு நரகனை கொன்ன தினத்தன்னைக்கு எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லிருக்கு. என்ன அஜான நாசபூர்வகமான ஜானோத்பத்தியோ இல்லையோ இந்த பிரம்ம ஜானோத்பத்தி, அதற்காக அன்னைக்கு நூதன வஸ்திரதாரணம் எல்லாத்த விட வசதி. பெரியோர்கள்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த நமஸ்காரம் பண்ணினோமையனால் நம்ம அகங்காரம் குறையும்னு சொல்றது. இதுதான் நம்ம தேசத்தினுடைய உயர்ந்ததான ஒரு பண்பாடு, இந்த கல்ச்சர்னு சொல்லிட்டு இருக்குமே, இப்படி பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லக்கூடியதான பண்டை. அதையும் முடிச்சுண்டு அடுத்த சனிக்கிழமைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம். சகவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்துமாவித்வேஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தெரியுதுங்க.